ஊழியக்காரங்க பேர்களை சொல்லி இவன் கெட்டவன், அவன் நல்லவன், இவன் ஜவைக்கு போங்க, இங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய இந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து எப்போவுமே பேர்களை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவேன். மோசமானவங்க இருக்காங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக ஏமாந்துடக்கூடாது. கர்த்தரின் உண்மையான அல்லது பொய்யான வேலைக்காரனை எப்படி அறிவது? ஹவு டு நோ த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சர்வன்ட் ஆஃப் காட். இவர் உண்மையாக, இவர் பொய்யானவரா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அழகிறாங்க எல்லா இடத்துலையும். இவன் உண்மையானவனா, அவன் உண்மையானவனா, இவன் திருடனா, அவன் நல்லவனா, எப்படி தெரியுது? இன்றைக்கி வாங்க பார்க்க போகிறோம். நாலு காரியங்களை பார்க்க போகிறோம். மத்திய 13வது அதிகாரத்திலிருந்து மத்திய 13 ஒரு அழகான கதையை சொல்கிறார் இயேசுசாமி. பிறகு இயேசு உவமையின் மூலம் போதனை செய்தார். இயேசுசாமி உவமையாக சொல்வார், பரலோக ராஜ்யம் தனது வயலில் நல்ல விதையை விதைத்த மனிதனை போன்றது. அன்றைக்கு இரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவனது பகைவன் வந்து கோதுமை விதைகளை இடையில் களைகளையும் விதைத்து போட்டு போனார். பிறகு கோதுமை விதைகள் முளைவிட்டன, செடிகள் முளைத்தன. ஆனால் அதே சமயம் களைகளும் முளைத்தன. அவனது வேலைக்காரர்கள் அவனிடம் சென்று, நல்ல விதைகளையே உங்கள் நிலத்தில் நம்ம விதைச்சோம், ஆனால் களைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஒரு பகைவன் களைகளை விதைத்து விட்டான் என்றார். வேலைக்காரர்கள், நாங்கள் களைகளை நீக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த விவசாயி, தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் களை எடுக்கும்போது கோதுமை செடிகளையும் பிடுங்குவீர்கள், களைகளும் கோதுமையும் அறுவடை காலம் வரையிலும் ஒன்றாக வளரட்டும், அறுவடையின் போது அறுவடை செய்பவர்களிடம் நான் முதலில் களைகளை தீயில் இடுவதற்காக சேர்த்து கட்டுங்கள், பின்னர் கோதுமையை சேகரித்து என் களஞ்சியத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவேன் என பதில் சொன்னார். நமக்கு என்ன தெரிந்திலிருந்து, ஒரு எதிரி வந்து களைகளை விதைக்கிறான். இவன் நல்ல விதை வைக்கும் போது கெட்ட விதைகளையும் விதைக்கிறான், வேண்டாத விதைகளையும் விதைக்கிறான். அது களையாக வந்துடும். களையாக வந்துச்சுன்னா அது இந்த நல்ல செடியும் கெடுத்து போட்டுரும். களைகளை பிடுங்குறதா நம்ம வேலை. அப்போ வேலைக்காரன் சொல்கிறாங்க, ஐயோ அது போட்டுவிட்டான், அதுவும் வளருது, இது பிடுங்கிடுவா பிடுங்கிடுவான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இது ரெண்டு சின்ன செடி, இப்போ இதில் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்களால் பிரித்து எடுக்கிறது கஷ்டம், ரெண்டும் பச்சையாக தான் இருக்கும். அதனால் விட்டுருங்க, வளரட்டும். வளர்ந்த பிறகு பின்னால் தான் நமக்கு களை எது நல்ல செடி எதுன்னு தெரியும். அந்த சமயத்தில் நான் அதை பார்த்துக்கிறேன். நான் எங்கிறது அறுவடை செய்கிற ஆட்கள்ல சொல்லிடுறேன், க்ளீன் அவனுக்கு க்ளீனாக பிடுங்கிடுவான் வதல்ல, அதை பூரா நல்லா வளர்ந்த பிறகு தெரியும். இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இதை கேட்குறாங்க அவங்க வந்து. இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அதே அதிகாரத்தில் 36வது வசனம் வந்தீங்கன்னா, இயேசு மக்களை விட்டு வீட்டிற்கு சென்றார். அவரது சீஷர்கள் அவரிடம் வந்து, வயலில் முளைத்த களையின் உவமை கூறும் உண்மை எங்களுக்கு விளக்கும். இயேசு சொன்னார், நல்ல விதைகளில் வயலில் விதைத்தவன் மனிதகுமாரன் தான். அவர் கடவுள் தான் அதை விதைக்கிறார், இயேசுசாமி தான் அதை விதைக்கிறார். இவ்வுலகமே வயல், இந்த உலகம்தான் அந்த ஃபீல்டு, அந்த லேண்டு. நல்ல விதைகள் பரலோகத்திற்குரிய நல்ல பிள்ளைகள், களைகள் பிசாசின் பிள்ளைகள். பிசாசே களைகளை விதைத்த பகைவன். உலகின் முடிவு காலமே அறுவடை காலம், தேவ தூதர்களே அறுவடை செய்வார்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் யாரும் கண்டிக்கிறதில்ல, அது வாடுக்காண்டி போயிடுறாங்க. மீட்டிங் ஓடிட்டு இருக்கிறீங்க பாருங்க, களைகள் பிடுங்கப்பட்டு தீயிலிடப்படுகின்றன, உலகின் முடிவு காலத்திலும் அப்படியே இருக்கும். மனிதகுமாரன் தனது தேவதூதர்களை அனுப்புவார், அவரது தூதர்கள் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிப்பார்கள், அத்தூதர்கள் அவர்களை மனிதகுமாரனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவார்கள், அவர்களை அத்தேவ தூதர்கள் சூளையின் நெருப்பில் தள்ளுவார்கள், அங்கு அவர்கள் வேதனையால் கூக்கரலிடப்படுவார்கள், தங்கள் பற்களை கடிப்பார்கள், நல்ல மனிதர்கள் சூரியனைப் போல ஒளி வீசுவார்கள், அவர்கள் பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். என் வார்த்தைகளை கேட்பவர்களே இதை கவனித்து கேளுங்கள். இது எப்பவுமே கவனிங்க கவனித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். ஏன் கவனிங்க வார்த்தை கேட்கறவங்க, தோஸ் ஹூ ஹியர் ஹியர் Listen to me well.
இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு இன்டிஃப்ரெண்ட்டாக போயிடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்க தான் போகுது உங்களுக்கு, அதான் சொல்கிறார். ஸோ நாலு காரியங்களை பார்க்க போகிறோம். நல்ல விதைகள் பரலோகத்திற்குரிய நல்ல பிள்ளைகள், ரெண்டாவது களைகள் பிசாசின் பிள்ளைகள், மூணாவது அவர் தூதர்கள் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிப்பார்கள், நாலாவது அவர்கள் பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். முதல்ல நல்ல விதைகள் பரலோகத்திற்குரிய நல்ல பிள்ளைகள்னா என்னன்னு பார்ப்போம். இந்த நல்ல பிள்ளைகள் அவர் விதைக்கிறார்னு சொல்கிறார். ஸோ அவருடைய ராஜ்யத்திற்கு உள்ளே வர்றவங்க யாருன்னா மனம் திரும்பி அவர்கிட்ட வந்து ஆண்டவரே நம்ம பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட வர்றவங்க அவர் நல்ல பிள்ளைகளாக விதைக்கிறார். அதாவது நம்ம அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம், நான் பிசாசனுடைய உலகத்திலேருந்து வர்றேன், இந்த உலகம் மோசமானது, ஆனால் உம்முடைய ராஜ்யக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், மனம் திரும்புகிறேன், நான் பாவத்தை விட்டு ஓய போகிறேன், இனிமேல் பாவம் செய்ய போகிறதில்ல, நான் ஒரு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன், உம்முடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து மனம் திரும்புவங்கிட்ட அவர் தன்னுடைய ரத்தத்தினால் மூலம் மன்னிக்கிறார். மன்னிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் திரும்ப உலகத்துக்கு போங்க, நீங்கள் தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் நீங்கள் தான் விதைகளாக மாறணும், நீங்கள் இனிமேல் பரலோக ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள், இனிமேல் நீங்கள் போய் நல்ல விதைகளாக விளைஞ்சு இந்த உலகத்துக்கு பயன் கொடுக்கணும். ரெண்டாவது களைகள் வந்து பிசாசின் பிள்ளைகள். அப்போ அதே சமயத்தில் கர்த்தர் யார் யாரை நல்ல பிள்ளைகளாக விதைச்சி வச்சுருக்காரோ இவனுக்கு தெரியும், இவனாக பண்ணுறான் அவங்களோட சேர்த்து கவுண்டர் ஃபீட் கள்ள நோட்டுகளையும் விதைக்கிறான். களைகள்ன்றது அதுதான், அது சின்ன வயசில் வரும்போது ரெண்டுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியாது, ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏன் அதை போடுறான்னா, ஒன்று இந்த செடியில் கெடுக்கிறதுக்கு பார்க்கணும், இல்லை வளர்ந்து இதில் அமுக்கி இவருக்கு கனி கொடுக்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நமூனாவது தேவதூதர்கள் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிப்பார்கள். கடைசியில் எல்லாம் வளர்ந்த பிறகு தனியாக தெரியும் யார் எப்படி என்னான்ட்டு. எல்லாருடைய கடைசி நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும், நல்லவங்களுக்கு நல்லா இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டதாக இருக்கும். கடைசியில் தேவதூர்கள் வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் கேட்டுவன். இன்றைக்கி இது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் நல்லவர்கள் மாதிரி நடிக்கிறவர்களும் உண்டு, நல்லவர்களாக இருப்பவங்களும் உண்டு. உண்மையாகவே இதைத்தான் அவர் சொல்கிறார், பரலோகத்தினுடைய பிள்ளை இருக்காங்க. இன்றைக்கி ஒரு தடவை எலைஜா என்ன பண்ணார், ஓடிட்டுருக்கார் ஒரு மவுண்ட் கார்மலில், இப்போ தான் பெரிய ஒரு வெற்றியை பார்த்துட்டு அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டுபிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவன் இசபல் என்ன பண்ணுறான்றா, உன்னை கொண்டு போய் நான் கொண்ட போகிறேன். அப்போ பயந்தான், இங்கே ஹாகாபுடைய மனைவி இவன் மோசமான ஒரு ராணி, உன்னை கொண்டே விடுவான்றா, இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் பயந்து போய், இவ்வளோ வெற்றி வந்து கூட ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ கர்த்தர் வந்து கேட்குறாரு, எங்கடா ஓடுற அப்படின்றார். ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த இஸ்ரேலில் யாருமே கிடையாது, நான் ஒருத்தன்தான் இருக்கிறேன், நான் ஒருத்தன்தான் உண்மையாக உண்மை கும்பிடுறவேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உனக்கு தெரியாமல் ஒரு 7000 பேர் வச்சுருக்கேன் நான் அப்படின்றார். அப்போ கர்த்தருக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, தேவதூதர்களுக்கு அது தெரியும். ஸோ கிறிஸ்தவன் அப்படின்னு பார்த்து கிறிஸ்தவ ஊழியக்காரன் இன்றைக்கி அதை எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, யார் கெட்டவன் யார் நல்லவன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க ப்ரொமோஷன் கொடுத்து சாட்சிகளை வச்சு தன்னை ப்ரொமோட் பண்ணி இவன் தான் நல்லவன் மாதிரி காட்டுவாங்க. இதில் எது கவுண்டர் ஃபீட்டு, எது கள்ள நோட்டு, எது நல்ல நோட்டுன்னு தெரியாது உங்களுக்கு. எல்லாரையும் பார்த்தா நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும் அவங்க பேசுகிறத பார்த்தா. ஆனால் கர்த்தருடைய தேவதூர்களுக்கு மட்டும் பாவம் செய்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளே எவன் பாவம் செஞ்சிட்ருக்கான், யார் யார் முளமாரித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், யார் யார் ஏமாத்துறான், யார் யார் மோசமானவன், இது தேவதூர்களுக்கு தெரியும். அதனால் நீயும் நானும் போய் ஊழியக்காரங்க பேர்களை சொல்லி, இவன் கெட்டவன் அவன் நல்லவன் இவன் ஜபைக்கு போங்க இங்கே போகாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய இந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து எப்போவுமே பேர்களை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவேன். மோசமானவங்க இருக்காங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக ஏமாந்துடக்கூடாது. கடைசி நாட்களில் கண்டிப்பாக கர்த்தர் இவங்களை தண்டிக்க போகிறாரு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏசாமி 100% சொன்னார்,
கடைசி நாட்டில் வந்து இவங்கெல்லாம் போய் நிற்பாங்க வரிசையாக. அப்போ ஏசாமி சொல்லுவாராம், உனக்கு தெரியாது எனக்கு, ஐ டோன்ட் நோ யூ, நீ யாருன்னு தெரியாது, அகன்று போங்க, அக்கிரம சேவிக்காரலே. ஆனால் இவன் சொல்லுவானா அவர்கிட்ட போய், ஐயா உண்மை பேரில் தான் நான் எல்லா பிரசங்கமும் பண்ணியிருக்கிறேன், உண்மை பேரில் தான் பிசாசுகளை விரட்டினேன், உண்மை பேரில் இந்த செஞ்சேன், அந்த அதிசயம் செஞ்சேன், இதை செஞ்சேன்னு லிஸ்ட்டு கொடுப்பானா. அப்பா ஆண்டவர் சொல்லுவானா, தெரியாதப்பா நீ யார், யாருக்கு நீ வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரில, அக்கிரமந்தான் நீ செஞ்சிருக்க, பாவம் செய்கிறவன் நீ அப்படின்னு சொல்லி அகற்றிடுறார். இங்கேயும் அகற்றி தீயில் போட்டுடுறார். அவங்க கஷ்டப்பட போகிறாங்களாம், தீயில் எரிஞ்சிக்கிட்டே இருக்க போகிறாங்க, பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்களாம். அதனால் நல்ல பிள்ளைங்க நீயா இருந்தா, நீ ஆண்டவருக்கு உண்மையாகவே மனம் திரும்பி வந்திருந்தீன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாளாக இருந்தா, அவருடைய வார்த்தைக்கு மறுபதில் சொல்லாமல் கீழ்ப்படுகிறவனாக இருந்தா, உனக்கு உன பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீ என்ன கர்த்தர் உங்களோட இருக்கிற, நீ அவரோடு இருக்கிற, நீ பரிசுத்தமான வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற, கெட்ட காரியங்களையோ பண ஆசையிலையோ பொருள் ஆசையிலையோ விழாதவன் நீ, ஏழையில் இறங்கி கடன் கொடுக்குறவன், உன்னை ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கார். அந்த மாதிரி ஆட்களை நீ கவலைப்பட வேணாம். ஆனால் உன்ன மாதிரியே நிறைய பேர் மீட்டிங்களுக்கு போய்கிட்டு அல்லேலூயா சொல்லிக்கிட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு மாய்மாலாம் மண்டி திரும்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் கேர்ஃபுல்லாக, அப்படிப்பட்டவனாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீ திரும்பி வா, கர்த்தர்ட்ட வா, இப்போ வா, மனம் திரும்பு. நான் இனிமேல் அந்த மாதிரி மாய்மாலம் செய்ய மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பெருமைப்பட்டு கர்வமாக இருக்க மாட்டேன், நான் பரிசுத்தமானு நினைக்க மாட்டேன், நான் பாவின்னு கர்த்தர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன், திருந்தி வாழ்வேன், கர்த்தருடைய பிள்ளையாக நான் உள்ளே போகணும், எனக்கு மோட்சத்தில் இடம் வேணும், அவருடைய ஆட்சியிலையும் இடம் வேணும் அப்படின்றவன் இன்றைக்கி திரும்பி வா. இப்போ நீ திரும்பி வந்து கர்த்தர்ட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மாற்றி போடுன்னு சொல்லுங்க, அவர் செய்வார். இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னால், நமக்கு சாவுக்கு பின்னால் கர்த்தருடைய ஆட்சி வரும்போது பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். அரசாட்சியில் இருப்பாங்கன்னா நீ கவர்மெண்ட்டில் ஒரு லீடிங் பர்சனாக இருப்ப, நீ ஒரு லீடராக்குவார் உன்னை. புரியுதா? நமக்கு ஹோப் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீ இப்போ இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு அவருக்காக பாடுபட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி உண்மையான பரிசுத்த ஜீவியம் பண்ணீங்கன்னா பின்னால் உங்களுக்கு அதுக்கு ரிவார்டு உண்டு. அதனால் சொல்கிறது, அவர்கள் பிதாவின் அரசாட்சியில் இருப்பார்கள். நீயும் நானும் உண்மையாக கத்திருக்கிருந்தோம்னா நம்ம பின்னால் இந்த உலகம் அழிஞ்ச பிறகு புது உலகத்தில் புது அரசாட்சியில் நமக்கு எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஆர்டர் கொடுக்க போகிறேன். இது பொய் கிடையாது. நான் ஒன்றும் உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ல, இதுக்கு நீங்கள் காசு பண்ண எனக்கு கொடுக்கல, உண்மை. நீ பரிசுத்தமாக வாழ்ந்தீனா கர்த்தரோட மனம் திரும்பி, உனக்கு அரசாட்சியில் ஒரு பெரிய பதவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ ஏன்னா நீ ஒழுங்கான அரசாட்சி பண்ணுவ, இப்போ இருக்கிற அரசியல்வாதி மாதிரியோ, இப்போ இருக்கிற காவல்துறை மாதிரியோ, இப்போ இருக்கிற எல்லா செட்டப்ஸ் மாதிரியோ, எல்லா நாடுகளையும் இதுதான், லஞ்சம் திருட்டு களவு உணமரித்தனம் எல்லா இடங்கள்லையும் ஊழல், பணம் பணம் பணம், பதவியில் இருக்கிற பூரா பணக்காரன் ஆயிடுவான். எல்லாம் ஒளிஞ்சு போங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சியில் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். நீ நல்லவனாக இருந்தால் உன்ன பொசிஷனில் வைப்பார், நீ நல்லா ஆட்சி செய்வேன். நம்மளாம் நல்லா ஆட்சி செய்கிற ஆட்களாக இருந்தோம்னா இப்போ இருந்தே நம்ம கேரக்டரில் அவர் பார்ப்பார். இப்போ நீ எப்படி இருக்கிறியோ ஆட்சி கையில் இல்லாமல், அப்படி உனக்கு அந்த ஆட்சியில் பொறுப்பு கொடுத்தார். சின்னதில் நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா பெரிய பொறுப்பு கொடுப்பார், அதில் பொறுப்பும் கிடைக்கும். மனம் திரும்பி ஆண்டவர் நிற்கவாங்க, ஐயா நல்லவனாக வாழ, பரிசுத்தமாக வாழ, செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி வாழ எனக்கு கிருபை கேளுங்க, கண்டிப்பாக செய்வேன்.